ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு வெரைட்டி சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சுண்டல் தானே, இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா செம டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா பொரியலுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இந்த சுண்டல் நல்லா மசாலா மாதிரி ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இந்த சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தேய்ச்சி 2-3 தடவை கழுவிட்டு நைட்டு ஊற வச்சிடணும். ஓவர் நைட் ஊறினா தான் நல்லா குக் ஆகிறப்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு பட்டாணி ரெடியாக கிடைக்கும். இப்போ இதை வந்து கழுவி நல்லா நம்ம ஊற வச்சுருவோம். இந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை அப்படியே சேர்த்து நம்ம வேக வைக்கக்கூடாது. நம்ம காலையில் பார்ப்போம் எப்படி ஊறியிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஊறியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு பெருசாக வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை அப்படியே சேர்த்து நம்ம வேக வைக்கக்கூடாது. என்ன தான் 2-3 தடவை கழுவி ஊற வச்சுருந்தாலும் அதோட பட்டாணியோட மேலே வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா திரும்ப ஒரு 2 தடவை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். இப்போ சுண்டல், பாசிப்பயிறு இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஊற வைக்கிறப்ப கம்மியான அமௌண்ட் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை அப்படியே சேர்த்து குக் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். பட்டாணி வந்து வாயு சம்மந்தப்பட்ட பொருள் தான், டேஸ்ட்டுக்காண்டி சாப்பிடக்கூடிய ஐட்டம். அதனால் வந்து அதோட தண்ணியை நல்லா நம்ம 2 தடவை கழுவிட்டு ஊறினதுக்கப்புறமும் கழுவிட்டு சேர்க்குறதுனால எந்த தப்பு கிடையாது. இப்போ நல்லா ஒரு குக்கரில் இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பட்டாணி முங்குற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம பட்டாணி வெந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டல் செய்கிறப்ப என்ன தான் உப்பு சேர்த்தாலும் வேகிறப்போ உப்பு சேர்க்குறப்ப தான் நல்லா அந்த தோலுக்குள்ளே போய் பட்டாணி அந்த மசாலாலலாம் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் முன்னாடியே வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துருங்க. பத்தாட்டி கூட நம்ம திரும்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் எந்த தப்புமே கிடையாது. இப்போ பட்டாணி வந்து நல்லா 3 விசில் வச்சு வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். ஒரு பிளேட்டில் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்குற அரிசி, நான் இன்றைக்கி கர்நாடகா பொன்னி தான் எடுத்திருக்கேன். ஒரு மிளகா வத்தல் வந்து 2 மிளகா வத்தல், நல்ல பெரிய வத்தலாக சம்பா வத்தல் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா வந்து கடாய் காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்க்காமல் 3ஐயுமே ஒன்றா சேர்த்து, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால 3ஐயுமே ஒன்றாவே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். அரிசி நல்லா பொரிஞ்சிடணும், மிளகாய் வந்து கருகக்கூடாது. சீரகம் வந்து சடச்சடன்னு பொரிஞ்சால் போதும். இந்த அளவில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பொரித்து எடுத்துக்கணும். இது நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு பொறிச்சு எடுங்க. இது பொறிக்கிறப்ப வந்து நல்லா ஸ்மெல் நல்லா கமகமன்னு சூப்பராக வரும். நல்லா பொறுமையாக பொறிச்சு எடுத்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா பொறி அரிசி மாதிரி வந்திருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ அதை அப்படியே ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னா, ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. குறை குறை நம்ம இட்லி பொடியெலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிங்கன்னா நம்ம சுண்டலோடு சேர்க்குறப்ப மாவு மாதிரி ஆகிடும். இது வந்து குறை குறைனே இட்லி பொடி மாதிரி அரைச்சிக்கோங்க. 1-2 திரிச்சாலே போதும். இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த மிளகாய் கூட அப்படியே திப்பி திப்பியாக 1-2 தெரியும். எவ்வளோ அப்படியே குருணை குருணையாக அரைச்சிருக்கேன்னு ரொம்ப வந்து அரிசியாகவும் தெரியலை, அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஃபைன் பவுடராகவும் ஆகலை. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அளவு அரைச்சிக்கோங்க, இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது ஒன்று தான் ஃப்ளேவரே. சுண்டலுக்கு வந்து தாளிக்கிறப்ப வந்து மிளகாத்தல் கிள்ளி சேர்ப்போம் இல்லையா, அது வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இதுவே நல்லா வந்து சுண்டலோட கோட்டாகி வந்துடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். சுண்டல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு மசாலா சுண்டல் மாதிரி ஃப்ளேவர் இன்னும் நல்லா செமையாக இருக்கும். இப்போ நல்லா இதை வந்து
பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து நம்மளுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் கலர் மாறாமல் வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒன்றே ஒன்று எடுத்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப குக்கானால் பச்சை பட்டாணியில் ஒரு விஷயம் என்னென்னா தோலெல்லாம் கலந்து வந்துடும், நம்மளுக்கு சாப்பிட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகுழம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகுழம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகுழம்பருப்பு பொரிஞ்சாதான் சுண்டலுக்கே வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வந்து கடுகுழம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு இப்போ அந்த தாளிச்சதில் வந்து நம்ம சுண்டலை சேர்த்துருவோம். சுண்டலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. சுண்டலில் ஃபுல்லாக எண்ணெய் கோட் ஆகணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பட்டாணி வந்து நல்லா வாய்வு செமிக்காது, அதனால் வந்து நம்ம செமிக்கிறதுக்காண்டி 1 டேபிள்ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவரும் குடிக்கும், நல்ல செரிமான சக்தியும் அதிகப்படுத்தும். அதுக்காண்டி தான் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி கிளறுங்க. போட்ட உடனே கிளறிடணும். அப்போ தான் அந்த எண்ணெய் தண்ணி சத்துக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஒட்டி பிடிக்கும். நீங்கள் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளறுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல மட்டும் ஒட்டிக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட. இப்போ நான் ஒரு சில் அளவு தேங்காய் நல்லா துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக துருவி சேர்த்துக்கோங்க. சரியான ஃப்ளேவராக இருக்கும், பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு தரும். இப்போ விநாயகர் சதுர்த்தி வேறு வருது, எல்லோரும் வந்து சுண்டல் செய்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடலைப்பருப்பில் கூட நம்ம இந்த மாதிரி சுண்டல் செய்யலாம். கொண்டக்கடலையில் கூட இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து கூட செய்யலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு. வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும். காரமும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சுட சுட சூடாக இருக்க இந்த சுண்டலை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.